வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோல மாறுபட்ட குறியீடுகளை கொண்ட ரெண்டு எண்களை வகுக்கும் போது கிடைக்கிற விடை எந்த குறியீட்டுல இருக்கும் அப்படின்னு பார்க்க போறோம். இதுக்கு முந்தைய வீடியோல ஒரு குறை எண்ணையும் ஒரு மிகை எண்ணையும் பெருக்கும் போது அதோட பெருக்கற் பலனுக்கான குறிய எப்படி நிர்ணயம் செஞ்சோமோ அதே மாதிரி தான் இங்க வகுக்கும் போதும் அதோட குறிய நாம நிர்ணயிக்கணும். அங்க நம்ம எப்படி பார்த்தோம், ரெண்டு எண்களும் மிகை எண்ணாக இருந்ததுன்னா நமக்கு மிகை எண் தான் விடையாக கிடைக்கும். அதுவே ஒரு எண் குறை எண்ணாக இருந்ததுன்னா, ரெண்டுமே குறையன் இல்ல ஒண்ணு மட்டும் குறையனாக இருந்ததுன்னா நமக்கு கிடைக்கிற விடை குறையனாக தான் கிடைக்கும். அதுவே ரெண்டுமே குறையனாக இருந்ததுன்னா குறையும் குறையும் நீங்கிடும், நமக்கு மிகையன் தான் விடையாக கிடைக்கும். சரி, வழக்கமா செய்யற மாதிரி இந்த வீடியோ கொஞ்சம் நிறுத்திட்டு இதே வழிமுறையை பயன்படுத்தி இங்க கொடுத்துருக்க இந்த கணக்குகளை நீங்களே செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு கிடைச்ச விடையை தான் எனக்கும் கிடைக்குதான்னு செக் பண்ணி பாத்துக்கலாம். சரி, இப்ப முதல் கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 8 வகுத்தல் குறை 2, 8 2 வகுத்தா 4, மிகை 4. அப்புறம் இந்த ரெண்டு எண்களையும் பார்க்கும்போது இதுல ஒரு எண் குறை எண்ணாக இருக்கு, அப்போ இதோட விடை குறை எண்ணாக தான் இருக்கும். அப்போ 8 குறை 2 வகுத்தோம்னா இதுக்கான விடை என்னவாக இருக்கும், குறை 4 இருக்கும். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, குறை 16 வகுத்தல் 4, இது மிகை 4. சரி, ஒரு மிகை 16 ஒரு மிகை 4 வகுத்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கும், மிகை 4 கிடைக்கும். ஆனா இங்க இருக்க எண்களை பார்த்தோம்னா இதுல ஒரு எண் குறை எண்ணாக இருக்கு, அப்ப நமக்கு விடை என்னவாக கிடைக்கும், குறை எண் தான் விடையாக கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம், குறை 30 வகுத்தல் குறை 5, 30 5 வகுத்தோம்னா 6 கிடைக்கும், மிகை 6 கிடைக்கும். ஆனா இங்க இந்த ரெண்டு எண்களும் குறை எண்களாக இருக்கு, அப்போ இந்த குறையும் நீங்கிடும், அப்ப நமக்கு விடை என்னவாக கிடைக்கும்னா மிகையனாக கிடைக்கும். அப்போ மிகை 6. மிகையன் அப்படின்னா இந்த குறியீட போட்டும் எழுதலாம் போடாமையும் எழுதலாம், இதை குறிக்கலினாலும் இது மிகையன் தான். எப்படி பெருக்கல்ல ஒரு குறை எண்ணையும் ஒரு குறை எண்ணையும் பெருக்கும் போது நமக்கு மிகையன் விடையாக கிடைக்குதோ அதே மாதிரி தான் இங்க வகுத்தலையும் ஒரு குறை எண்ணையும் ஒரு குறை எண்ணையும் வகுக்கும் போது நமக்கு விடை மிகையன் தான் கிடைக்கும். சரி, அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னா, 18 வகுத்தல் 2, பாருங்க இது கொஞ்சம் குழப்பத்துக்குன்னே கொடுத்துருக்காங்க. அதாவது குறை எண் மிகை எண் அப்படின்னு வித்தியாசப்படுத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி வகுத்தல் அப்படின்னா நம்ம இப்படிதானே வகுப்போம், அதாவது ஒரு மிகை எண்ணை ஒரு மிகை எண்ணால வகுக்கிறது, இதை வகுத்தோம்னா நமக்கு விடை மிகை எண்ணாக தான் இருக்கும். அப்படின்னா 18 2 வகுத்தோம்னா விடை 9. சரி, அடுத்ததான் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இங்க பெருக்களும் வகுத்தலும் கலந்துருக்கு, இது ஒரு காம்பவுண்ட் ப்ராப்ளம். சரி, இது நம்ம எப்படி கொடுத்துருக்காங்களோ அதே வரிசையிலே செய்யலாம். இங்க தொகுதியில ரெண்டு எண்களை பெருக்க சொல்லியிருக்காங்க, இங்க இந்த ரெண்டு எண்களுக்கு நடுவுல புள்ளி வச்சிருக்காங்க இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுதா, இந்த மாதிரி புள்ளி வச்சிருந்தா பெருக்கல்னு அர்த்தம். பெருக்களை குறிக்கிறதுக்கு இது இன்னொரு குறியீடு. பொதுவா பெருக்கல்னா எப்படி குறிப்போம், சின்னதா எக்ஸ் மாதிரி இந்த மாதிரி எழுதுவோம் இல்லையா. இயற்கணிதத்துல பொதுவா பெருக்களை குறிக்கிறதுக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சுதான் எழுதுவாங்க, ஏன்னா அங்க எக்ஸுங்கிறது ஒரு மாறியை குறிக்கும், ஒரு வேரியபிளை குறிக்கும். அங்க இது எக்ஸ குறிக்குதா இல்ல பெருக்களை குறிக்குதாங்கிற குழப்பம் வராம இருக்கிறதுக்காக அங்க பெருக்களுக்கு இந்த மாதிரி புள்ளி வச்சு எழுதுறது தான் வழக்கம். இப்ப இது புரிஞ்சுக்கிட்டீங்க இல்லையா, இந்த மாதிரி புள்ளி வச்சிருந்தா இது பெருக்களை குறிக்குதுன்னு அர்த்தம். அப்படின்னா இங்க நம்ம என்ன செய்யணும், இந்த குறை 7 இந்த 3 பெருக்கணும், அந்த பெருக்கிற பலனை இந்த குறை 1 வகுக்கணும். சரி, இப்ப தொகுதியில் இருக்கிறதே பெருக்குவோம், 7 3 பெருக்கினா 21, இதுல ஒரு எண் குறை எண்ணாக இருக்கிறதால இது ரெண்டுத்தையும் பெருக்கும் போது நமக்கு குறை 21 கிடைக்கும். அப்போ குறை 21 வகுத்தல் குறை 1னா இந்த குறையும் இந்த குறையும் நீங்கிடும், அப்ப நமக்கு மிகை எண் தான் விடையாக கிடைக்கும். அப்போ 21 1 வகுத்தா 21, மிகை 21. சரி, இப்ப நம்ம இங்க சொன்னதெல்லாம் இங்க கேள்வி எடுத்து எழுதுவோம், ஒரு மிகை எண்ணை ஒரு குறை எண்ணால வகுத்தோம்னா நமக்கு குறை எண் தான் விடையாக கிடைக்கும். அதே மாதிரி ஒரு குறை எண்ண ஒரு மிகை எண்ணால் வகுத்தோம்னா அப்போ குறை எண் தான் விடையாக கிடைக்கும். அப்புறம் ஒரு குறை எண்ண ஒரு குறை எண்ணால் வகுத்தோம்னா நமக்கு மிகை எண் விடையாக கிடைக்கும். அப்புறம் ஒரு மிகை எண்ண மிகை எண்ணாலேயே வகுத்தோம்னா அப்பயும் நமக்கு
மிக எண்ண விடையாக கிடைக்கும். புரிஞ்சுதா? சரி, இப்போ கடைசியாக கொடுத்துருக்கு இந்த கணக்கு என்னன்னு பார்க்கலாமா? இங்கே இது எல்லாத்தையும் பெருக்க சொல்லியிருக்காங்க. இது கொஞ்சம் சுவாரஸ்யமாக தான் இருக்கும். மூணு எண்களுமே குறை எண்களாக இருக்குது. இந்த மாதிரி இதுவரைக்கும் நம்ம செய்யலை. சரி, முதல்ல இந்த ரெண்டு எண்களையும் பார்க்கலாம். குறை ரெண்டு பெருக்கள் குறை ஏழு. இது ரெண்டுமே குறை எண்ணாக இருக்குது. அப்போ இந்த குறையும் இந்த குறையும் நீங்கிடும். அப்போ ரெண்டையும் ஏழையும் பெருக்கும்போது ரெண்டு பெருக்கள் ஏழுன்னா பதினாலு, மிகை பதினாலுன்னு கிடைக்கும். அப்புறம் இந்த மிகை பதினால இந்த குறை ஒன்னோட பெருக்கணும்னா இங்க ஒரு எண் மிகையனாக இருக்கு, ஒரு எண் குறையனாக இருக்கு இல்லையா? அப்ப நமக்கு விடை எப்படி கிடைக்கும்? குறை எண் தான் விடையாக கிடைக்கும். பதினாலையும் குறை ஒன்னையும் பெருக்கணும்னா குறை பதினாலு. சரி, இப்ப நம்ம இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை பத்தி பார்க்கலாம். கொஞ்சம் ட்ரிக்கியாகவும் இருக்கும். சரி, இப்போ சொல்லுங்க, பூஜ்யத்தை குறை அஞ்சால் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும்? அதாவது பூஜ்யத்தை பூஜ்யம் அல்லாத எந்த ஒரு எண்ணால் வகுத்தோம்னாலும் நமக்கு கிடைக்கிற விடை என்னவாக இருக்கும்னா பூஜ்யமாக தான் இருக்கும். இதுவே இப்படி மாற்றியிருந்ததுன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? மைனஸ் ஐந்தின் கீழ் பூஜ்யம், அதாவது குறை அஞ்சு வகுத்தல் பூஜ்யம். எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தால் வகுத்தோம்னா என்ன கிடைக்கும் நம்மளால் சொல்ல முடியாது. ஏன்னா அதை இன்னும் வரையறுக்கல. இதுக்கு நிறைய விவாதங்கள் போயிட்டு இருக்கு. அதனால வழக்கமா இது இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா அன்டிஃபைன்டுன்னு சொல்லுவோம். அதாவது வரையறுக்கவில்லை. அதாவது எந்த ஒரு எண்ணையும் பூஜ்யத்தால் வகுத்தோம் அப்படின்னா என்ன கிடைக்கும்னு இன்னும் வரையறுக்கல. அதே மாதிரி பூஜ்யத்தை பூஜ்யத்தால் வகுத்தா என்ன கிடைக்கும்? இதுவும் அன்டிஃபைன்டு தான். அதாவது இதையும் இன்னும் வரையறுக்கல. சரியா?